சமையல் கேஸ் விலையை மத்திய அரசு அதிரடியாக 50 ரூபாய் உயர்த்தியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெட்ரோலிய பொருட்களில் பெட்ரோலின் விலையை நிர்ணயிக்கும் அதிகாரம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு உள்ளது. ஆனால் சமையல் கேஸ், டீசல், மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலையை நிர்ணயிக்கும் அதிகாரம் மத்திய அரசிடமே உள்ளது. இந்நிலையில் சமையல் கேஸ் விலையை மத்திய அரசு அதிரடியாக 50 ரூபாய் வரை உயர்த்தியுள்ளது. அதேபோன்று டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் மண்ணெண்ணெய் விலையை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தியுள்ளது. சென்னை நகரில் இதுவரை சமையல் கேஸ் விலை சிலிண்டருக்கு 352 ரூபாய் 35 பைசாவாக இருந்து வந்தது. தற்போது 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் கேஸ் விலை 50 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் 402 ரூபாய் 35 காசாக அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வினால் நடுத்தர மற்றும் ஏழை குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரிசி பருப்பு எல்லா விலையும் கூட்டிடுச்சு. இப்போ குடும்பம் எப்படி நடத்துறது? இப்படி இப்படி அரசாங்கம் வந்து கூட்டிட்டே இருந்தா நாங்க வந்து எப்படி குடும்பம் நடத்துறது? நடுத்தர மக்கள் சிட்டியில இருந்தாலும் வந்து கிராம நாங்கெல்லாம் வந்து கிராமத்துக்கு போக முடியாது. இங்க இருந்துதான் வாழணும். இங்க இருந்து வந்து நாங்க வந்து எப்படி வந்து குடும்பம் நடத்துறது? 365 ரூபாய் வித்து இந்த கேஸ் விலை இப்ப 415 ரூபாய் ஆயிடுச்சு. எங்களை மாதிரி ஆளுங்களை எப்படி வாங்கி எப்படி குடும்பம் நடத்தி எப்படி பொழிக்குது சொல்லுங்க. ஒருத்தர் வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் நாங்க ரெண்டு பேர் சம்பாதிக்கிறோம் தான் பரவாயில்ல. ஒருத்தர் வேலை செய்யறவங்க நாங்க இப்ப வந்து கிராமத்துல இருக்கிறவங்களா இருந்தா கூட ஒரு அடுப்பு எரிச்சு விறகு வச்சு அந்த மாதிரி சமைக்கலாம். இப்ப நாங்க இங்க இதுல இருக்கிறோம், நாங்க சிட்டில இருக்கிறவங்க வந்து அப்படி செய்ய முடியாது. எங்களால இந்த மாதிரி கேஸ் திடீர்னு 50 ரூபாய் ஏத்துறத விட ஒரு 10 ரூபாய் அந்த மாதிரி ஏதாவது ஏத்துனா கூட பரவாயில்ல. இருந்த விலையே எங்களுக்கு வாங்க கஷ்டம். இப்ப இதுல வேற திடீர்னு 50 ரூபாய் ஏத்துனா எப்படி எங்களால சமைக்க முடியும்? எப்படி இந்த மாதிரி வாழ்க்கை நடத்த முடியும்? இந்த விலை உயர்வினால் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் மாநில முதல்வர்கள் அனைவரும் இவ்விலை உயர்வை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனா்.